ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான சின்ன சின்ன வீட்டுக்குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் டயட்டில் இருக்கவங்க சில நேரம் நாட்டு மருந்து கொடுக்கும்போது கலந்து கொடுப்போம் அதுக்கெல்லாம் வந்து தேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது வந்து கலப்படமான தேனா இல்லை சுத்தமான தேனான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பவுலில் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெருவில் வந்து தேன் வாங்கியிருந்தேன் அதை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இன்னொன்று கடையில் வாங்கின தேன் வந்து ஊற்றியிருக்கேன் தெருளையும் விற்ட்டு வரும்போது நிறைய நேரம் சுத்தமான தேனும் விற்றுட்டு வராங்க நிறைய நேரம் வந்து கலப்பட தேனும் விற்றுட்டு வராங்க அது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்படமான தேனாக இருந்தால் அப்படியே இந்த தண்ணியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கலந்துருது சுத்தமான தேன் பார்த்தீங்கன்னா அப்படியே அடியில் வந்து அப்படியே படிஞ்சு அப்படியே இருக்குது பாருங்கள் இது நல்லாவே தெரியுது கலப்படமான தேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் வாங்கும் போது இது போல் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியான ஒரு பெருங்காய டப்பா வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம எப்பொழுதும் ஹோல் போடுவோம் இல்லையா அந்த ஹோலோடு இருக்கட்டும் அதிலே வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஹோலாக அதிலே வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கிடச்சா நமக்கு போதும் பாருங்க அளவுக்கு வந்து அந்த ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஸ்பூன் வந்து உள்ளே நுழைதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஹோல் வந்து போட்டால் போதும் பாருங்கள் இதிலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறது போல் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் என்ன ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்பூனில் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம் நல்லா வந்து ஒரு ரிப்பன் போல் வந்து மடக்கி விட்டுட்டு அந்த ஸ்பூனில் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஒயிட் கிளாத்தாக இருந்தால் காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது இது போல் வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து ஸ்பூனில் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துட்டு அந்த வந்து அந்த துணியவே வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டிக்கலாம் நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நுனியில் வந்து போட்டு விட்டுக்கிறேன் ரப்பர் பேண்ட் வந்து நுனியில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க சென்ட்ராக வந்து இருக்கக்கூடாது பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது போல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வந்து உள்ளே வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்க போகிறோம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது போல் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால வேறு எந்த பூச்சி ஈ அந்த மாதிரி காற்றில் வர கிருமி எதுவுமே வந்து இதில் டச் ஆகாமல் இருக்கும் இதை வந்து நம்ம தோசைக்கல்லை தேய்க்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இது போல் அதில் என்ன இருக்கிறதுனால அதை தொட்டுட்டு அழகாக வந்து நம்ம தோசைக்கல்லை தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்ற ரொம்பவே வசதியாக இருக்கும் இரும்பு கல்லாக இருந்தால் கண்டிப்பாக இது போல் வந்து துணி வச்சு தொடச்சா மட்டும்தான் தோசை நல்லாவே எடுக்க வரும் அதனால் இது ரொம்பவே வசதியாக இருக்கும் இது போல் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரட் துருவரை கட்டாக இல்லையா அதை வந்து நாளாக நாளாக ஷார்ப் வந்து குறைஞ்சி போயிடும் தேய்க்கும் போது நமக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறது போல் இருக்கும் துருவறத்துக்காக அதை வந்து ஷார்ப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது போல் செராமிக் ஜாடி வச்சுருந்திங்கன்னா அதோட மூடி வந்து நல்லா வந்து மேலேருந்து கீழே இது போல் ஒரு பத்து முறை தேய்ச்சி கொடுத்தா நல்லாவே வந்து ஷார்ப்பாகிடும் பாருங்க இதே போல் வந்து மேல் பக்கமும் அதை வந்து ஷார்ப்பை வந்து நல்லா ஆக்குறதுக்காக இது போல் வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இது போல் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இது வந்து நமக்கு ஷார்ப் இல்லாமல் போயிடும் அந்த டயத்தில் இது போல் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே ஷார்ப் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பெண்ட்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் ஜூஸ் பாட்டில் இப்போ வீடியோவில் காட்டுறது போல் இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாக இருந்தால் கத்தியை வந்து லேசாக நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணுங்க பாருங்கள் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே வந்து பழைய பாட்டில் தான் இது இந்தளவு பழைய பாட்டில் இருந்தாலே நமக்கு போதும் ரெண்டு சைடும் ஹோல் போட்டுட்டு இந்த ஹோலில் வந்து நம்ம கயர் போட்டு கட் கட்டி விட்டுக்கலாம் கட்டி வந்து முடிச்சு போட்டுக்க போகிறேன் ஒரு ஹேங் பண்ணுறது போல் ரெடி பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மூடிலையும் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டு இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இது போல் ஹேங் பண்ணுறது போல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மூடிலையும் ஹோல் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஹோல் நைஃபை வச்சு போட்டிருக்கேன் இதையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுருலாம் இதில் வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய எம்டியான ஷாம்பூ அப்புறம் சோப்போட கவர் அப்புறம் குளிக்கிற சோப் கவர் அப்புறம் அந்த பாத்ரூமோட ஹோலில் பார்த்தீங்கன்னா நிறையா அடைச்சிக்கும் சின்ன சின்ன முடி அதெல்லாமே இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் தான் வச்சிருந்தேன் சாம்பாருக்கு மாங்காய் வந்து போட மறந்துட்டேன் இது போல் மறந்துவிட்டால் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதுக்கு நம்ம திருப்பியும் வந்து அடுப்பை வந்து கொதிக்க வைக்கணும் காயெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குழம்புல போட வேண்டிய மாங்காயை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் குழம்பையும் அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன் இந்த சைடு வந்து குக்கரில் வந்து கீரை வந்து வேக வைக்க போகிறேன் இந்த கீரையிலே பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸை உள்ளே போட்டுட்டு கீரை வேகிற டைமில் இந்த மாங்காயை நமக்கு வெந்து கிடைக்க போகுது இதனால் வந்து நமக்கு கேஸ் ரொம்பவே வந்து மிச்சமாகும் கீரைக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் வந்து விட்டால் போதும் இதே போலையே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பச்சை பட்டாணி கொண்டக்கடலை அப்புறம் எகு வேக வைக்கிறதுனாலும் போல் தனியாக பாக்ஸ்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் பருப்பு வேக வைக்கும் போதே இது போல் பாக்ஸையும் உள்ளே போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து கிடச்சிருக்கு வெந்தோன்னே இது போல் ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து சூடாக இருக்கும் பாருங்க இதனால் நமக்கு ரொம்பவே மிச்சமாகவும் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காகவும் இருக்கும் இது போல் ரெண்டு ரெண்டு விஷயங்களை சேர்த்து நம்ம ஒரே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க முடியும் பாருங்கள் இப்போ மாங்காய் நல்லாவே வெந்திருக்கு அந்த குழம்பையும் கொஞ்சம் நம்ம ஊற்றிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாவே வந்து இறங்கியிருக்கும் இது போல் சாம்பாரில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் சூப்பராக முள்ளங்கி மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டால் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வேக வச்சோம் இல்லையா அதையும் நல்லா வந்து கிடஞ்சிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நமக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு அந்த கரண்டியை வந்து நம்ம அடுப்பு மேலேயே வச்சுருவோம் அது போல் வைக்கிறதுனால நம்ம டெய்லி வந்து அடுப்பை வந்து கிளீன் பண்ண வேண்டியதாகிடுது சீக்கிரமே அடுப்பும் வந்து நமக்கு அழுக்காகிடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணும்போது இது போல் அடுப்புக்கு இடையில் நம்ம அடுப்பு மேலேயே வச்சுட்டாமல் அந்த ரெண்டு அடுப்புக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன பிளேட்டாக வந்து இது போல் வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியை அந்த தட்டு மேலே போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுப்பும் வந்து உங்களுக்கு அழுக்காகாது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் சின்ன வாட்டர் பாட்டில் இது இந்த மூடியில் வந்து ஹோல் வந்து போட்டுக்கலாம் கத்தியில் வந்து லேஸாக வந்து கீறி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து நம்ம ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஊசி நெருப்பில் காட்டி போட்டாலும் ஓகே தான் இந்த வாட்டர் பாட்டிலில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக வந்து ஒரு முக்காவாசி அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம டெட்டால் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது போல் முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பாத்ரூம் வந்து நம்ம போயிட்டு வந்ததும் அழகாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் குழந்தைங்கலாம் போயிட்டு வந்தாங்கன்னா ஒழுங்காக வந்து தண்ணி ஊற்ற மாட்டாங்க அதனால் பாத்ரூம் வந்து யூரின் ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து போகும்போது அழகாக வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு வந்தோன்னா நல்லாவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அடிக்கடி வந்து ஹர்பிக் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது இதை வந்து அப்படியே நம்ம பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்